ஊடகம் அவர்களிடத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? இலங்கை முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள், மலேசிய முஸ்லீம்கள், சிங்கப்பூர் முஸ்லீம்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதி முஸ்லீம்களையும் நீங்க எடுத்துக்கிட்டா, மேலே நான் சொன்ன அத்தனையையும் உருவாக்கி இருக்கிறோம் ஊடகத்தை தவிர. ஆனால் உலக முஸ்லீம்களுடைய வரலாற்றில் சிம்ம சொப்பனமாக சரியானதை சரியான நேரத்தில் உணர்ந்து செய்த ஒரே நாடு கத்தார். இந்த காசாவினுடைய விவகாரத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். அல் ஜசீரா என்கிற தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டது 1948. புதிதாக இஸ்ரேலிய நாடு உருவாக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெற்ற பாலஸ்தீனர்களுக்கு எதிரான தாக்குதலில் அன்றைக்கே 500 மேற்பட்ட கிராமங்கள் அழிக்கப்பட்டது. அன்னைக்கு ஃபேஸ்புக் கிடையாதுங்க, அன்னைக்கு யூடியூப் கிடையாது, அன்னைக்கு ஜசீரா இல்லை, அதனால இது நமக்கு தெரியல. பாலஸ்தீனர்கள் நாடோடிகளாக ஆக்கப்பட்டு நாடோடிகளாக திரிந்த ஹிட்லருடைய தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக சொல்லிக்கொண்ட இஸ்ரேலியர்கள் இதுதான் எங்களுடைய நாடு என்று வாதிட ஆரம்பித்தார்கள். சொந்த நாட்டுக்காரன் அகதி, அகதியா வந்தவன் சொந்த நாட்டுக்காரன், எப்படி ஆயிடுச்சு? எறும் 6 அடிச்சு தூக்கி நான் இஸ்ரேல் எல்லா அரபு நாட்டையும், இன்றைக்கு இருக்கிற கோலான் குன்றுகள், லெபனானுடைய பெரும் பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றிக் கொண்டது. அன்றைக்கு இருந்த ரணசிங்க பிரேமதாச விடத்தில் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுப்பதா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கேட்கப்படும் போது அரபு நாடுகளை அங்கீகரிக்க பயந்து கொண்டிருக்கிறார்கள், பிரசிடென்ட் அவர்களே நீங்க அங்கீகரிக்க சொல்றீங்களே நாங்க என்ன பண்ணு கேட்டாங்க. பிரேமதாச திருப்பி கேட்டாரு, இங்க இருக்கிறது முஸ்லீமா யூதனான்னு கேட்டாரு. பேசக்களே சொல்லுவாங்க, கொஞ்சம் கவனமா பேசுங்க, மொசாது பாத்துக்கிட்டு இருப்பான், நமக்கு அப்படித்தானே படிச்சு தந்திருக்காங்க, இஸ்ரேல்காரன் பார்த்துக்கிட்டு இருப்பானா, எப்படி சொல்ல ஸ்கூல்லாம் சொல்லுவாங்க, நம்மடைய ஸ்கூல்ல என்ன என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க, யூதண்ட புள்ள எப்படி படிக்கும் தெரியுமா, நமக்கு சொல்லி தர்றது, நமக்கு படிச்சு தர்ற நம்ம சேருமாறே கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, யூதனை கேட்ட போகுது. இலங்கை முஸ்லீம்கள் உணர்ந்திருக்கிறோமா? ஒரு சிலதை உணர்ந்திருக்கிறோம். பயத்தை உணர்ந்தோம் ஜனாசா எரிப்பின் போது, பசியை உணர்ந்தோம் கொரோனாவின் போது, வேற பெருசா உணர்றதுக்கு அந்த உயிர்களை சேதப்படுத்தி சோதிப்போம் என்பதை கொரோனா ஜனாசா மரணிக்கும் போது அந்த ஜனாசாக்களுடைய விவகாரத்தில் உணர்ந்தோம். காலம் மாறும், அல்லாஹ் விடிவை தருவான், ஒரு காலம் வரும், யமனிலே இருக்கக்கூடிய சன்ஆவில் இருந்து ஹதரமௌத் வரைக்கும் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக பயணிப்பாள், அவள் பயணிக்கிற போது அவளுடைய ஆட்டை ஓனாய் கடித்து விடுமோ என்று மட்டும்தான் பயப்படுவாளே தவிர. நெல்சன் மண்டேலா சொல்லுகிறார், எங்களுடைய நாடு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக மக்களே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், நம்முடைய நாடு முழுமையாக சுதந்திரம் பெறவே இல்லை, என்றைக்கு காசா உள்ளிட்ட பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேலிடமிருந்து சுதந்திரம் கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் நமக்கும் சுதந்திரம் கிடைத்ததாக முடிவாகும் மக்களே என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா தன்னுடைய நாட்டின் சுதந்திர பேருரையில். அந்த நெல்சன் மண்டேலாவினுடைய நாடு சவுத் ஆப்பிரிக்கா தான், ஐசிஜேக்கு போனாங்க, அவங்க தான் ஐசிசிக்கு போனாங்க, அரபு கண்ட்ரி செவங்களும் போகல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன விடுதலை மாநாடு என்கிற தலைப்பில் காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்திலே நடைபெறுகிற இந்த நிகழ்வுக்கு திரண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜசாகமுல்லாஹு கைரா. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் செய்திகளுக்கு உள்ளாக செல்வதற்கு முன்பதாக ஒரு விவகாரத்தை நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக நம்ம பள்ளிவாயல்களுடைய உரைகள் கொத்துபாக்களாக இருந்தாலும், எந்த நேரத்தில் என்ன ஒரு உரைகள் ஆற்றப்பட்டாலும், இளைஞர்கள் பொதுமக்கள் பெண்களை நோக்கி
சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது பேச்சாளர்களால். என்ன குற்றச்சாட்டு சொல்லப்படும் என்று சொன்னால், சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், சமூக வலைதளங்களில் தேவையற்றதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நான் உட்பட பலரும் பேசக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த காலங்களில் நானும் இப்படி பேசியிருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால், இந்த காசாவினுடைய விவகாரம் தோற்றம் பெற்றதற்கு பிறகு நான் உணர்ந்து கொண்ட ஒரு யதார்த்தமான உண்மை என்னவென்று சொன்னால், பிழை கேட்பவர்களிடம் இல்லை, பேசுபவர்களிடம்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம் கொடுக்கிற செய்திகளை கரெக்டாக கொடுத்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக இந்த சமூகத்தை சேர்ந்த யாரும் தங்களுடைய நேரத்தை சமூக வலைதளங்களில் வீணடிக்க மாட்டார்கள், தங்களுடைய ஒழுக்கங்களை சமூக வலைதளங்களில் சீரழித்துக் கொள்ள மாட்டார்கள். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் இந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகுண்டான காசாவினுடைய நிலவரங்கள். இன்றைக்கு 231வது நாளிலே நிற்கிறோம். 7 மாதங்கள் நம்மை தாண்டி சென்று விட்டது. ஆனாலும் காசாவுக்கு விடிவு வந்து விடாதா? இன்றைக்கு அங்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நம்முடைய உள்வீட்டு விவகாரத்தை போல என்னுடைய பிள்ளைக்கு என்ன நடந்தது, என்னுடைய பேரப்பிள்ளைக்கு என்ன நடந்தது, என்னுடைய தகப்பனுக்கு என்ன நடந்தது, என்னுடைய தாய்க்கு என்ன நடந்தது என்கிற கோணத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்கள் யார் என்று சொல்லும் போது அத்தனை பேரும் கையை உயர்த்துகிறீர்கள். ஏதாவது ஒரு தளங்களில் காசாவை பற்றிய நல்ல செய்தி, வெளிச்சத்துக்குரிய செய்தி வந்து விடாதா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் கொடுக்க வேண்டிய தகவல்களை சரியாக கொடுத்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக இந்த சமூகத்தில் மாற்றம் வரும். சமூகம் உணர்வு பூர்வமாக இருக்கும். உணரக்கூடிய சமூகமாகத்தான் இன்றைக்கும் இந்த சமூகம் இருக்கிறது என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. இந்த நேரத்திலே இந்த காசாவினுடைய பிரச்சனை, காசாவினுடைய பிரச்சனையை பற்றிய இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஒரு விவகாரத்தை சுட்டிக்காட்டினார். பாலஸ்தீன விவகாரம் என்று வந்துவிட்டால் எல்லா ஊடகங்களும், முதன்மையாக சொல்லப்போனால் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் இருக்கிறார்கள், அலிசாஹிர் மௌதானா அவர்கள் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இப்படி பல பேரும் இருக்கக்கூடிய இடத்தில் அத்தனை பேரும் இதற்கு முன்னால் என்னை ஒரு மார்க்க பிரச்சாரகராகத்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் இந்த விவகாரத்தை இதற்கு முன்பதாக எந்த இடத்திலும் பேசியதும் கிடையாது. பேசுவதற்கு வந்ததற்கான ஒரே காரணம் என்னவென்றால், காசாவிலே அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை ஹமாஸ் தான் தொடங்கினார்கள். அது ஒன்றும் ரகசியம் அல்ல, பொய்யும் அல்ல. ஆனால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட உடனேயே வெளிவந்த செய்திகள், ஹமாஸை பற்றிய செய்திகள், பாலஸ்தீன மக்களை பற்றிய செய்திகள், காசா மக்களை பற்றிய செய்திகள், அத்தனையுமே 100% பொய்யாக பரப்பப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய தாழ்ந்த நிலை என்ன தெரியுமா? நம்ம நிறைய பள்ளிகளை கட்டுகிறோம், கட்டப்பட வேண்டும், மாற்றுக்கருத்தே இல்லை. நிறைய மதரசாக்களை உருவாக்குகிறோம், உருவாக்கப்பட வேண்டும், மாற்றுக்கருத்தே இல்லை. நிறைய கல்லூரிகளை கட்டுகிறோம், கட்டப்பட வேண்டும், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இதே பள்ளி வாயிலுக்கு கல் வீசப்படுகிறது, இதே ஹபாயா இழுத்து நொறுக்கப்படுகிறது, இதே முகத்திரை கேவலப்படுத்தப்படுகிறது. இதே அதே பள்ளியில நின்று மட்டும் பேசினோம்னா தரணக்காரன் டிவியில நின்று சொல்லுவான். நம்ம பள்ளியில நின்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம சொல்றது பெரும்பான்மை மக்களுக்கு போகுமா, தரணக்காரன் சொல்றது போகுமா? எது போச்சுது? தரணை சொன்னதுதான் போனது, இரு சொன்னதுதான் போனது. அப்படி என்றால் நாம் விட்ட பிழை எங்கு இருக்கிறது தெரியுமா? மகாதீர் முகமது சொன்னார், மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர், 21ஆம் நூற்றாண்டை ஆளப்போவது ஆயுதங்கள் அல்ல, ஊடகங்கள் தான் என்றார். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த தினத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்தை ஆளுவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் அல்ல, அல்லது இந்த இலங்கையை ஆளுகிற ஆட்சியாளர்களை கொண்ட மற்ற எல்லா ஆட்சியாளர்களும் அல்ல,
நம்ம நாட்டு ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு போனா எலான் மாஸ்க் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு யோசிக்கிறாரு. எலான் மாஸ்க் பெரிய ஆளா, நம்ம நாட்டு ஜனாதிபதி பெரிய ஆளா? எலான் மாஸ்க்கு ஓட்டு போட்டோமா, நம்ம நாட்டு ஜனாதிபதிக்கு ஓட்டு போட்டோமா? காரணம் என்ன தெரியுமா? எலான் மாஸ்க் இடத்தில் எக்ஸ் இருக்கிறது, ட்விட்டர் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு போனால் Facebook ஓனரை சந்திக்க நினைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவன் Facebookின் சொந்தக்காரனாக இருக்கிறான். ஊடகம் அவர்களிடத்தில் இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? இலங்கை முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள், மலேசிய முஸ்லீம்கள், சிங்கப்பூர் முஸ்லீம்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதி முஸ்லீம்களையும் நீங்க எடுத்துக்கிட்டா மேலே நான் சொன்ன அத்தனையையும் உருவாக்கி இருக்கிறோம் ஊடகத்தை தவிர. ஆனால் உலக முஸ்லீம்களுடைய வரலாற்றில் சிம்ம சொப்பனமாக சரியானதை சரியான நேரத்தில் உணர்ந்து செய்த ஒரே நாடு கத்தார். இந்த காசாவினுடைய விவகாரத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். அல் ஜசீரா என்கிற தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டது. CNN, BBC உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளையும் இருந்த பெரிய பெரிய ஜேர்னலிஸ்டை எல்லாம் பெரிய விலை கொடுத்து தொலைக்காட்சிக்கு வாங்கினார்கள். அப்ப ஆரம்பிக்கும் போது கிறுக்கு பயலுவ டிவி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் பல நாடுகளும் ஏளனமாக பேசியது. ஒரு கட்டம் வந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக சவுதி அரேபியா திடீரென்று கத்தார் மீது தடை விதிக்கிறது. தடை விதிக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? 7 நிபந்தனைகள். கத்தாரை நாங்கள் தடையை நீக்க வேண்டும் என்றால், பொருளாதார தடையை நீக்க வேண்டால், 7 நிபந்தனைகளை கத்தார் பூர்த்தி செய்ய வேண்டும். அதிலே 3வது அல்லது 4வது நிபந்தனை என்ன தெரியுமா? அல் ஜசீராவை இழுத்து மூட வேண்டும். சவுதிக்கே தாக்கு பிடிக்க முடியல அல் ஜசீராவை. இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? இஸ்ரேலுக்குள் அல் ஜசீரா தடை. சவுதிக்கு தாக்கு பிடிக்க முடியலங்கிறது இப்ப செய்தியே இல்லை. இஸ்ரேலுக்கு தாக்கு பிடிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை 21ஆம் நூற்றாண்டில் ஆளப்போவது ஊடகங்கள் தான் என்பதை அன்றைக்கு கணித்தாரே மகாதீர் முகமது. அதை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நான் பேசுகிற வீடியோக்களாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம காத்தான்குடியில இங்க இருக்கக்கூடிய 1000 பேருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆன்லைன்ல 10,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் ஊடக வளர்ச்சி. எனவே நாம் வாளை விட்டு தும்பை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய தலைவர்களும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ஊடகத்தின் முக்கியத்துவம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த காசாவினுடைய பிரச்சனை உருவானதோடு CNN, BBC எல்லோருமே உடனே கட்டமைச்சது என்ன தெரியுமா? ஹமாஸ். யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 தீவிரவாதிகள், நம்பர் 1 பயங்கரவாதிகள். உள்ள போனாங்க, பெண்களை எல்லாம் கற்பழிச்சிட்டாங்க, சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டுட்டாங்க, அப்படியே இஸ்ரேலை நாசமாக்கிட்டாங்க. எனவே காசாவை பழிவாங்க போகிறது இஸ்ரேல். இதுதான் ஆரம்பமா? இதுதான் நிஜமா? நம்மளும் ஹமாஸுக்கு தேவைக்கில்லாத வேலை தானே, எதுக்கு 7ஆம் தேதி உள்ள போனாங்க என்கிற கோணத்தில் யோசிக்கிறோமே, உண்மையில் ஹமாஸ் தான் ஆரம்பித்தார்களா? இதனுடைய ஆரம்பம் எது என்று பார்த்தால், ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம்ல இதனுடைய ஆரம்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஷார்ட் ஃபார்ம் என்று சொன்னா, 1914களுக்கு முன்பு வரைக்கும் பாலஸ்தீன பெருபூமியை யார் ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்றால், ஒட்டோமான் கலிஃபேட் ஆண்டு கொண்டிருந்தது, உஸ்மானிய கிலாபத்து. இந்த உஸ்மானிய கிலாபத்து வீழ்ச்சி அடைகிற நேரம் யாரிடத்தில் வீழ்கிறார்கள் என்றால், பிரித்தானியாவிடத்தில் வீழ்கிறார்கள். பிரித்தானியாவுடைய கண்ட்ரோலுக்கு கீழே பாலஸ்தீனம் கொண்டு வரப்படுகிறது. பாலஸ்தீனத்தை பிரித்தானியா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பல ஆண்டுகள் அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வைத்துக் கொண்டிருந்ததற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, 1947களுக்கு பிறகு நாங்கள் பாலஸ்தீன பெருபூமியிலிருந்து வெளியேற போகிறோம் என்று சொல்லுகிற நேரத்தில், நீங்கள் வெளியேறுவதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு என்ற ஒரு தனிநாட்டை தந்துவிட்டு செல்லுங்கள் என்று இஸ்ரேலியர்கள் சொன்னார்கள். அப்ப இஸ்ரேலியர்கள் கேட்கும் போது, இப்ப காசா இருக்குதே ஒரு 25 கிலோமீட்டர் தூரம், அந்த அளவுக்கு கூட இஸ்ரேல் என்கிற நாடு கிடையாது 1947ல். ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு காசா மாறி நிக்குது, முழு நிலப்பரப்பும் இஸ்ரேல் இடத்தில் போய் நிற்கிறது. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, பிரித்தானியா 1948ல 2 ஸ்டேட் இரட்டை நாடுகள், நீங்க ஒரு நாடு, பாலஸ்தீனம் ஒரு நாடுன்னாங்க. பாலஸ்தீன அரபிகள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. பாலஸ்தீன முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கிறாதிய, பாலஸ்தீன அரபிகள். இந்த சண்டையில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்,
பாலஸ்தீனத்தில் கொல்லப்படுகிறவர்கள், பாலஸ்தீனத்தில் போராடுகிறவர்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்கள் என்கிற ஒரு கண்ணோட்டத்தை ஊடகங்கள் சித்தரித்துக் கொண்டே இருக்கிறது. பாலஸ்தீனத்திலே 1000க்கு மேற்பட்ட பள்ளி வாயில்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் 100க்கும் மேற்பட்ட கிறித்தவ தேவாலயங்கள் அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. கிறித்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஹமாஸோடு போராடுகிற மக்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்கள் தான் என்கிற ஒரு பிம்பம் காட்டப்படுகிறது. சுதந்திரத்திற்காக போராடுகிற ஹமாஸ் தலைமையிலான குழுக்களில் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். காரணம், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும். சுதந்திரத்திற்கான போராட்டம் அது. அந்த போராட்டம் இன்றைக்கு ஏதோ ஒரு இன ஒரு மதத்தினுடைய போராட்டம் மாதிரி காட்ட பார்க்கிறாங்க. இது மதத்தினுடைய போராட்டம் மட்டுமில்ல, முழு இனத்தினுடைய போராட்டம், பாலஸ்தீனர்களின் போராட்டம். அரபிகள் அன்றைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஒப்புக்கொள்ளாத நேரத்தில் அவன் என்ன பண்ணா, இஸ்ரேல தனி நாடு அறிவிச்சுட்டு போயிட்டான். நம்ம அரபு நாடுகள் கொஞ்சம் இப்ப இருக்கிற மாதிரி அப்பையும் இருந்தா இங்க எலுமினா பசி திண்டா தூக்கம். அரபு நாட்டுக்காரன் நிலைமை தெரியும் இல்லை, எலுமிட்டாண்டா பசி வந்துடும், சாப்பிட்டாண்டா திரும்ப தூக்கம் வந்துடும், திரும்ப தூங்கிட்டாண்டா திரும்ப எலும்புவான், திருப்பி பசிக்கும், திருப்பி சாப்பிடுவான். இந்த நிலை தான் அன்னைக்கும் இருந்தது. இன்னைக்கு மட்டுமில்ல, எதையுமே யோசிக்காமல் முடிவெடுப்பார்கள், முடிவெடுத்து அடி வாங்கியதன் பின்னால் யோசிப்பார்கள். அப்படி இருக்கும் போது 1948 புதிதாக இஸ்ரேலிய நாடு உருவாக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெற்ற பாலஸ்தீனர்களுக்கு எதிரான தாக்குதலில் அன்றைக்கே 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அழிக்கப்பட்டது. அன்னைக்கு ஃபேஸ்புக் கிடையாதுங்க, அன்னைக்கு யூடியூப் கிடையாது, அன்னைக்கு ஜசீரா இல்லை, அதனால இது நமக்கு தெரியல. 500க்கும் மேற்பட்ட முதலாவது நக்பா, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா முதலாவது நக்பா என்று சொல்லுவார்கள். பாலஸ்தீன மக்கள் போராடும் போது சில அடையாளங்கள் இருக்கும், அதை நீங்க பாத்தீங்கன்னா இது இதுக்கு தாண்டி புரிஞ்சுக்கிறீங்க. உதாரணமாக பாலஸ்தீனத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்ற ஒரு செய்தியை ஹமாஸோ யாரோ வெளியிட்டாங்கன்னா ஒரு ரெட் கலர் முக்கோணம் ஒன்று வெளியிடுவாங்க, அதோட சேர்த்து தான் அந்த நியூஸ் வரும். ரெட் கலர் முக்கோணி ஒன்று இருக்கும், அதை நம்ம ரெட் கலர் முக்கோணி என்னன்னு யோசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. அது எதற்காக அந்த ரெட் கலர் முக்கோணம் போடுறாங்கன்னா அந்த வாட்டர்மெலோனுடைய ஒரு துண்டு, அது வாட்டர்மெலோன் இருக்குல்ல தர்பூசணி, தர்பூசணியினுடைய துண்டு தான் அது. ஏன்னு கேட்டால் ஒரு காலத்தில் பாலஸ்தீன கொடியையே பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சான். பாலஸ்தீனத்தில் கொடி இருக்குதுல்ல இந்த கலர், இந்த கலரை தர்பூசணியை வெட்டி பார்த்தீங்கன்னா சேம் கலராக இருக்கும். அதனால போராட்டத்தில் தர்பூசணியை வெட்டி தூக்கிட்டு வந்துடுவாங்க, கொடியைத்தானே தூக்கக்கூடாது, அதே கலரில் தர்பூசணி இருக்குது தூக்கிட்டு வந்துடுவாங்க, அதுதான் அந்த கலர். அதே மாதிரி ஆர்ப்பாட்டங்களில் ஒரு கீயை வச்சுக்கிடுவாங்க, சாவி இருக்கும். இன்னைக்கும் ஆர்ப்பாட்டங்களில் பெரிய சாவி பேனரெல்லாம் வச்சுக்கிடுவாங்க. அது என்ன சாவின்னு சொன்னால், 1948 முதல் நக்பாவிலிருந்து தாங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டதை குறிக்கிற அடையாளம் அது. அப்படி 1948 500க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், கொன்று குவிக்கப்பட்டார்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் அழிக்கப்பட்டார்கள். பாலஸ்தீனர்கள் நாடோடிகளாக ஆக்கப்பட்டு நாடோடிகளாக திரிந்த ஹிட்லருடைய தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக சொல்லிக்கொண்ட இஸ்ரேலியர்கள் இதுதான் எங்களுடைய நாடு என்று வாதிட ஆரம்பித்தார்கள். சொந்த நாட்டுக்காரன் அகதி, அகதியா வந்தவன் சொந்த நாட்டுக்காரன். எப்படி ஆயிடுச்சு, எவன் சொந்த நாட்டுக்காரனோ அவன் அகதி ஆயிட்டான், எவன் அகதியா வந்தானோ அவன் சொந்த நாட்டுக்காரன் ஆயிட்டான். ஆயுத பலம், ஊடக பலம் அவர்களை ஆட்டுவிக்க ஆரம்பித்தது. அப்படியே காலம் கழிகிறது, சண்டைகள் தொடர்கிறது. 1967 ஆகிறது. 1967 இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலே சண்டை ஏற்படுகிறது. வெறும் 6 யுத்தம். இந்த இப்ப நடக்கிற வார்ல ஒரு பெரிய மாயை உடைக்கப்பட்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லா. அது நமக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, உலகத்தில் இருக்கிற பல தென் அமெரிக்க நாடுகளுக்கு சந்தோஷம், பல அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளுக்கு சந்தோஷம். அது ஏன் சொல்றேன், ஏன்னா இப்ப 1967 பிரச்சனை ஆகும் போது 6 அரபு நாடுகள், எகிப்து, சிரியா, அப்ப இருந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து 6 நாடுகள் இஸ்ரேலோடு சண்டைக்கு நின்றது. ஆனால் அப்ப இருந்த அரபு நாட்டு படை எப்படி தெரியுமா, சம்பளம் கொடுத்தா சண்டை பிடிப்பான், சம்பளம் கொடுக்கலாட்டி ஓரமா உட்கார்ந்து ஓய்வெடுப்பான், அப்படியான படை. இப்ப இருக்கிற இஸ்ரேல் படம் மாதிரி. இப்ப இஸ்ரேல் இவ்வளவு அடி வாங்கி கட்டுறதுக்கான காரணம் அதான். ஏன் கேட்டா இப்ப சம்பளத்துக்கு வேலை, அப்ப நாடு தேவண்டு வேலை, இப்ப ஹமாஸ் நாடு தேவண்டு வேலை, அவங்க சம்பளத்துக்கு வேலை மாறி நிக்குது. அப்ப சம்பளத்துக்கு வேலை செஞ்ச அரபு நாட்டு அரசாங்கத்தினுடைய
இராணுவங்கள் சண்டையில் சோபிக்க முடியாமல் வெறும் 6 நாள்ல அடிச்சு தூக்கினா இஸ்ரேல் எல்லா அரபு நாட்டையும். இன்றைக்கு இருக்கிற கோலான் குன்றுகள் லெபனானுடைய பெரும் பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டது, எகிப்தினுடைய பெரும் பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டது, ஜோர்தானுடைய பெரும் பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டது. அந்த சண்டை நடக்காம இருந்திருந்தா கூட பாலஸ்தீனத்துல பெரும் பகுதி இன்னைக்கு இருக்கும் நம்மள்ட்ட. 6 நாள் சண்டை முடிக்கிறோம் என்ற பேர்ல போய் இருந்ததையும் இழந்துட்டு வந்தது அரபு நாடுகள். அன்றைக்கு ஒரு படை இருந்தது அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் சார்பாக, கோலான் படையணி, இந்த கோலான் குன்றுகள் சொல்றாங்களே அதர பேர்ல கோலான் படையணி என்ற ஒரு படையணி இருந்தது. அவங்க களத்துக்கு வந்தா அன்னைக்கு அழிவு மட்டும்தான் மிச்சம் என்று சொல்லுவார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி காசாவிலே இருந்து ஹமாஸ் தாக்குதல் நடத்தியவுடன் அக்டோபர் 8ஆம் தேதி முதன்மையாக காசாவுக்குள் காலை வைத்தது கோலான் படையணி. அதை பார்க்கும் போதே திக்குண்டாயிடுச்சு, கொதிச்சு போயிடுச்சு. அரபு நாட்டு எழுத்தாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா துடிச்சிட்டாங்க. கோலான் திரும்பவும் படை, கோலான் படை களமிறங்குகிறது, காசா காலி, அவ்வளவுதான் என்று நினைத்தார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? கோலான் படையணியின் 27,000 மேற்பட்டவர்கள் உளவியல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் IDF-னுடைய அதிகாரிகள். இன்னைக்கு நிலைமை சிட்டிங் பிரசன்ட் நிலைமை, 27,000 பேருக்கு பைத்திய முத்தி போச்சுன்னு உளவியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறான். கோலான் படையணி களத்திற்கு வந்து வெறும் 3 மாதங்களில் வெளியேற்றப்பட்டது. போதும், நீங்க இன்னும் இருந்தீங்கன்னா நம்ம தோத்து தான் போக வேண்டி வரும். வெளியே போடாங்க, IDF-ஐ வித்ட்ரா பண்ணிக்கொண்டாங்க கோலான் படையணியே. என் தெரியுமா, அப்ப நடந்தது வேற, இப்ப நடக்கிறது வேற. இதற்கு இன்னொன்று புரிஞ்சுக்கிறேன், இதை பேசும்போது இந்த ரஸ்மின் வந்து காசாவை பத்தி பேசுறாரு, தீவிரவாதத்தை தூண்டுறாரு. காசாவை பத்தி பேசினா தீவிரவாதம் பாருங்க அப்படிம்பாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, காசாவை பத்தி பேசுறது எப்படி தீவிரவாதம் ஆகும்? முதல்ல நம்ம ப்ரோ பலஸ்தீனியன், நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னை விட மூத்த இந்த விவகாரத்தில் மூத்த போராளிகள் பாலஸ்தீன விவகாரத்தில் இங்கே இருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்கான நம்முடைய நாட்டின் வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது. அன்றைக்கு இருந்த ரணசிங்க பிரேமதாச விடத்தில் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுப்பதா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கேட்கப்படும் போது அரபு நாடுகளை அங்கீகரிக்க பயந்து கொண்டிருக்கிறார்கள். பிரசிடென்ட் அவர்களே, நீங்க அங்கீகரிக்க சொல்றீங்களே, நாங்க என்ன பண்ணு கேட்டாங்க. பிரேமதாச திருப்பி கேட்டாரு, இங்க இருக்கிறது முஸ்லீமா யூதனான்னு கேட்டாரு. முஸ்லீம்கள் தான், அப்ப அங்கீகரிச்சுட்டு போடாண்டாரு. நம்ம அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டோம் பாலஸ்தீனத்துக்கு. பாலஸ்தீனத்தில் நடப்பது சுதந்திர போராட்டம், அது பயங்கரவாதம் அல்ல. ஹமாஸை பயங்கரவாதிகளுடைய பட்டியலில் உலகத்தில் அமெரிக்கா, பிரித்தானியா கூட அபிஷியல் பண்ணல, அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மன் உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேற எந்த நாடாவது சொன்னாங்களா? சொல்லல. ஏன் தெரியுமா? அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம தங்க நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது 1967 கோலான் படியணி உள்ளே நுழைந்தது. 6 நாடுகள், அரபு நாடுகள் 6 நாளில் தோற்று வெளியேறியது. பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதி கைப்பற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், 1967 முன்னாடி இருந்த பாலஸ்தீனத்தை தாங்க இப்ப கோரிக்கை வைக்கிறோம்ல, டபுள் ஸ்டேட். அதுல என்ன கேட்கிறாங்கன்னா, 1967 முன்னாடி இருந்த பாலஸ்தீனத்தை தாங்க, நீங்க அந்த யுத்தத்துல புடிச்சதெல்லாம் தாங்கன்னு நம்ம இப்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சம்பவம் 1967 நடைபெற்றது. அன்றைக்கு பிறகுல இருந்து பல சண்டைகள் காசாவுக்குள்ள நடக்கும், தோப்பாங்க ஜெயிப்பாங்க, அப்படி மாறி மாறி நடக்கும். வருவான், அநியாயம் பண்ணுவான், போவான், இது நடந்து கொண்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 10 ஆண்டுகளாக காசாவுக்குள்ள பெரிய சண்டை எதுவுமே நடக்கவில்லை. சின்ன சின்ன சண்டைகள், ஒரு 2 ரமலானுக்கு முன்பதாக திடீர்னு ஒரு சண்டை நடைபெற்றது. அல் ஜசீராவினுடைய கட்டிடத்தையே அடிச்சு 30 மணி நேரத்தில் அடிச்சு நொறுக்கினாங்க. இப்படி ஒரு சண்டை நடைபெற்றது, வேற எந்த சண்டையுமே நடக்கலை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்ப என்ன சொல்றோம், அவங்க தான் ஆரம்பிச்சாங்க, அவங்க ஆரம்பிக்கல, இஸ்ரேலு ஆரம்பிச்சா அதுக்கு பதிலடி. 1948 ஆரம்பிச்சான்ல, அதுக்கு வெச்சி 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 கொடுத்த பதிலடிதான் அக்டோபர் 7. ஆரம்பிச்சது இவங்க இல்ல, அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. அடி கொடுக்கறானா உள்ள பூந்து. இதுல என்ன கவனிக்கணும்னா, பேசக்களே சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க, மொசாது பாத்துக்கிட்டு இருப்பான். நமக்கு அப்படித்தானே படிச்சு தந்திருக்காங்க.
இஸ்ரேல்காரன் பார்த்துக்கிட்டு இருப்பானா? எப்படி சொல்ல, ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க, நம்மடைய ஸ்கூலில் என்ன என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க, யூதண்ட புள்ள எப்படி படிக்கும் தெரியுமா? நமக்கு சொல்லி தர்றது, நமக்கு படிச்சு தர்ற நம்ம சேருமாறே கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. யூதனை கேட்ட போகுது என்னன்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருப்போமா, இங்கே அப்படி இஸ்ரேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பானா, இதையெல்லாம் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பானா, இவ்வளவு காலமாக முட்டாப்பாயில் நம்மளை முட்டாப்பாயில் ஆக்கிக்கிட்டு இருந்திருக்கான் பாருங்களேன். ஏன்னா அக்டோபர் 7ஆம் தேதி ஒரே நேரத்தில் 5000 ராக்கெட் அடிக்கிறான், ஒரே நேரத்தில் உள்ள பூந்து தட்டி தூக்கிட்டு 200 பேரை கையோட பிடிச்சிட்டு வர்றான். இது பரம ரகசியமா? யோசிச்சு பாருங்க, இந்த இந்த இப்படி ஒன்று நடக்க போகுதுங்கிறது, காசாவில் இருந்து பண்ண போறாங்கிறது 10 வருட திட்டம். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, இஸ்ரேலால கண்டுபிடிக்க முடியல, மொசாதால மோப்பம் பிடிக்க முடியல, சின்பத்தால அடையாளம் காண முடியல, உளவு பிரிவால கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம் தெரியுமா? உணர்வு. சுதந்திரம் வேண்டும், இதை வெளியே சொன்னீங்க இனியும் சுதந்திரம் கிடைக்காது, பொறுத்திரு, ரெண்டு லொண்டு பார்ப்போம், இத்தோட முடியணும், பாலஸ்தீனமா இஸ்ரேலா, சுதந்திரம் கிடைச்சே ஆகணும் என்கிற முடிவெடுத்தார்கள். அது வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, அக்டோபர் 7 வரைக்கும் காசாவை பத்தி நமக்கு என்ன தெரியும், மஸ்ஜித் அக்ஸா இருக்குன்னு தெரியும், முஸ்லீம்களுடைய 3வது புனிதத்தலம், மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போவோம் தொழுவோம் வருவோம், அது நடக்கும். காசா என்ற ஒரு நிலப்பரப்பு எத்தனை பேருக்கு நினைவில் இருந்தது, அந்த காசா என்கிற நிலப்பரப்பினுடைய செயல்பாடு இப்பொழுது எப்படி மாறி இருக்கிறது உலகத்திலேயே. இந்த வியட்நாம் போர்ல அமெரிக்கா தோத்தாங்க, ஏன் தோத்தான் கேட்டா, அதுக்கான காரணம் இந்த அண்டர் கிரவுண்ட், அதாவது பங்கர் சிஸ்டம். அந்த பங்கரை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பங்கரா இருக்கும். ஹமாசுடைய பங்கரை காட்டுறான், பிபிசி எடுத்து காட்டுறான், உள்ள லேண்ட் ரோவர் போய்கிட்டு இருக்குது, உள்ள லேண்ட் ரோவர் போகுது, கைது பண்ணிய கேப்டிவ்ஸ் எல்லாம் அதுக்குள்ளதான் வச்சுக்கிட்டு இருக்கிறான், முழு அரசாங்கத்தை பூமி கீழே நடத்திக்கிட்டு இருக்கிறான், ஹமாஸை அழித்து விட்டு தான் வெளியே வருவோம் என்று நுழைந்தவர்கள் பங்கர் பிளாஸ்டர் பாம்போட போறேன். உலகத்தில் இருக்கிற பூமியை அழிக்கிற ஆயுதங்கள்ல டாப் லெவல் ஆயுதம் பங்கர் பிளாஸ்டர் பாம் கொண்டு வச்சிருக்கான். அந்த பாம் 2000 பவுன்ஸ், 900 கிலோ ஒரு பாம், அமெரிக்காட்ட இருந்து 1800 பாம் வாங்கினாங்க, கொண்டு வந்து காசா முழுக்க போட்டான். இந்த குண்டுகள் 2002 உலக மகா யுத்தத்தில் கூட எந்த நாட்டிலும் போடப்படாத குண்டுகள், போட்டு பார்த்துட்டு சொன்னா ஒன்றும் முடியலை, பங்கரை கிட்ட கூட நெருங்க முடியலை. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த பங்கர்கள் மினிமம் 5 அடி ஆழம், மேக்சிமம் 300 அடி ஆழம் என்று சொல்லப்படுகிறது. சுபஹானல்லாஹ், 300 அடி ஆழம்னா நம்ம நாட்டில் கிணறே தோண்ட மாட்டாங்க, நம்ம ஊரில் கிணறு தோண்டுவோமா? நம்ம ஊர்லலாம் 150 தோண்டினால தண்ணி வந்துருங்க, அதுக்கு மேலே தோண்ட மாட்டோம். தமிழ்நாட்டில் கூட 180-200 வரைக்கும் தோண்டுவாங்க, 300 வரைக்கும் தோண்ட மாட்டோம், அவ்வளவு கட்டுக்கோப்பாக. அப்ப ஒரு முடிவெடுத்தாங்க, நம்ம வந்து தண்ணி பம்ப் பண்ணுவோம், கடல்ல இருந்து பைப் லைன் போட்டு பங்கருக்குள்ள தண்ணி அடிக்கிறது, அடிச்சா தண்ணிக்கு சிக்கி எல்லாம் அப்படி அடிச்சு வெளியே வருவாங்க, அப்ப புடிச்சுக்கலாம்ட்டாங்க. கொண்டு வந்து பெரிய மோட்டர் எல்லாம் செட் பண்ணி கடல்ல இருந்து தண்ணி அடிச்சா இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் தண்ணி வருதே தவிர அமாசு வரல. டோட்டல் ஃபெயிலியர், வேணா, அதுவும் ஃபெயிலியர்னு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்துட்டு தான் தரைப்படையை இறக்கு, உள்ள பூந்து அடிப்போம் என்று சொல்லி செய்ய வந்த அநியாயம் சுபஹானல்லாஹ். இதுவரைக்கும் 36,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதிலே 15,000 மேற்பட்டவர்கள் சிறுவர்கள், 10,000 மேற்பட்டவர்கள் பெண்கள், அதிலும் 6,000 மேற்பட்டவர்கள் குழந்தைகளை கொண்ட தாய்மார்கள். அவர்களுடைய 6,000 தாய்மார்களின் 19,000 குழந்தைகள் இன்றைக்கு அனாதைகளாக இருக்கிறது. ஆனா என்ன லாஜிக் தெரியுமா, உக்ரைன்ல ஒரு வார் நடக்குது, இன்னைக்கு உக்ரைன் வார் கிட்டத்தட்ட 889வது நாள் நினைக்கிறேன், 889வது நாளாக உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துகிட்டு இருக்குது. உக்ரைன் மக்கள் எல்லாம் பாவம், அவங்களையெல்லாம் ரஷ்யா கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதனால வாங்க நேட்டோவே சேர்ந்து போய் அவங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு அமெரிக்கா, அமெரிக்காவுடைய நேச நாடுகள் எல்லாம் உக்ரைனுக்காக வரைந்து கட்டி கொண்டு நிற்கின்றன. அதே அமெரிக்கா, அதே நேச நாடுகள், இஸ்ரேல் பாவம், ஹமாஸ் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, அதனால வாங்க இஸ்ரேலுக்காக போய் நிற்போம். அங்க செத்தா மனுஷன், காசாவுல செத்தா நாய், பண்ணி குரங்கு மிருகமா? எப்படி ஆக்கிருக்கான் பாத்தீங்களா, காசா மக்கள் தூசுக்கும் கணக்கில்லை அவர்களுக்கு, அடிச்சு நொறுக்கு, ஏண்ட எவ்வளவு அடிக்கலுமோ அடிச்சு அள்ளி அழிச்சு போடு, அதுதான் எங்களுடைய தேவை என்று சொல்லி களமிறங்கி இவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நிலைமை என்ன தெரியுமா,
ரஃபா பார்டர்ல 11,000 ட்ரக் வண்டி நின்று கொண்டிருக்கிறது. 11,000 ஒன்று ரெண்டு இல்ல, 11,000 லாரி நிக்குது. ஒரு லாரி உள்ள போக முடியல. உள்ள வந்த அடிபெண்ட் ரஃபாவை மூடி வச்சிருக்கிறான். ரஃபாங்கிறது எகிப்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான பார்டர். அதோட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் கரேம் அபோசலேம் வாயில் இருக்கிறது, பார்டர் இருக்கிறது, அதையும் மூடி வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு உள்ள ஒரு உணவு கூட போகக்கூடாது, பட்டினியில் சாகுங்கடா என்று சொல்லி போட்டு பட்டினி சாவுக்கு வழிவகுத்து கொண்டு அநியாயம் செய்கிறார்கள். ஆனாலும் அந்த மக்கள் நின்று பிடிக்கிறார்கள். எப்படி நின்று பிடிக்கிறாங்க தெரியுமா? அவள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறனும், அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய உணவு சம்பந்தமாக சொல்லும் போது சொல்கிறார்கள், நாங்கள் ஒருபிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், எங்களுடைய வீடுகளில் அடுப்பெரியாது என்றார்கள். ஒருபிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம்னா கிட்டத்தட்ட 2 மாசம், 3 பிறை பார்ப்போம், வீட்டில் அடுப்பெரியாது, அப்ப என்னம்மா நீங்க சாப்பிடுவீங்க என்று சஹாபாக்கள் கேட்கும் போது, எங்களுடைய உணவு அஸ்வதானி என்றார்கள். அஸ்வதானின்னா 2 கருப்பு, 2 கருப்புன்னா தண்ணி கருப்பு கிடையாது, தண்ணியையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து அரபுல அஸ்வதானின்றுவாங்க, 2 கருப்புன்றுவாங்க, 2 கருப்புகளை சாப்பிடுவோம், தண்ணீரையும் பேரிச்சம்பழத்தையும் என்றார்கள். இது எதுக்கு சொல்ல வர்றேன் தெரியுமா? இந்த உலக மகா ஜீனியஸ் இராணுவம் காசாவுக்குள் கொண்டு போக கூடாது என்று தடை விதித்திருக்கக்கூடிய பொருட்களில், உணவு பொருட்களில் நம்பர் 1 இடத்தில் இருக்கக்கூடியது எது தெரியுமா? பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் காசாவுக்குள் கொண்டு போக கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்கே எது இல்லாட்டியும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் குடிச்சிட்டு இவங்க இருந்துருவாங்க. அதனால பேரிச்சம்பழம் உள்ள போயிடக்கூடாது, தடை விதித்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் பட்டினியை தாங்குகிறார்கள், தாக்குதலை தாங்குகிறார்கள், கொலைகளை தாங்குகிறார்கள், எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக, சுதந்திர தேசத்திற்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஒரு வசனம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல ஜும்மா மேடைகளில் பேசப்பட்டிருக்கும், வல நபுல் வண்ணக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூ, நாங்கள் உங்களை பசியை கொண்டு சோதிப்போம், அச்சத்தை கொண்டு, பயத்தை கொண்டு சோதிப்போம், செல்வங்களை பறித்து சோதிப்போம், உயிர்களை எடுத்து சோதிப்போம், எல்லா பலன்களையும் சேதப்படுத்தி சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த வசனத்தை பல சோதனைகளை பற்றி எல்லா ஹுதுபாக்களையும் நீங்க கேட்பீங்க, அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதி, பயம் வரும் அது ஒரு சோதனை, பசி வரும் அது ஒரு சோதனை, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. இலங்கை முஸ்லிம்கள் உணர்ந்திருக்கிறோமா? ஒரு சிலதை உணர்ந்திருக்கிறோம். பயத்தை உணர்ந்தோம் ஜனாசா எரிப்பின் போது, பசியை உணர்ந்தோம் கொரோனாவின் போது, வேற பெருசா உணர்றதுக்கு அந்த உயிர்களை சேதப்படுத்தி சோதிப்போம் என்பதை கொரோனா ஜனாசா மரணிக்கும் போது அந்த ஜனாசாக்களுடைய விவகாரத்தில் உணர்ந்தோம். ஒட்டுமொத்தமாக இந்த சோதனையை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நம்ம உணரல, சஹாபாக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற காலத்தில் இந்த வசனத்தை ஒட்டுமொத்தமாக உணரக்கூடிய ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அது பாலஸ்தீன பெருபூமியில் வாழக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய காசாவின் மக்கள் தான். பசியால் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு குழந்தை போய், நீங்க பல வீடியோக்களை பார்ப்பிய, காசாவினுடைய சந்தைகள்ல ரஃபாவுல குழந்தைகள் போய் பெரியவர்களை தட்டி சாப்பிட வழியில் ஏதாவது தாங்கன்னு கேட்குது. பசியால ஒரு நாளைக்கு 13 குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுறதுக்கு இல்லை, உணவு கொடுக்காம தடுத்துக்கிட்டு இருக்கிறான். அரபு நாடுகள் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நடக்குதா இல்லையா? மருந்துகள் இல்லை. இந்த அதாவது ரஃபாவுக்குள்ள இஸ்ரேல் நுழைந்து இன்றைக்கு 2 வீக் 14 நாட்கள், 15வது நாள் ஆகிறது. இந்த 15வது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட நிரந்தர நோயாளிகள், யுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்க இல்லை, நிரந்தர நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வதற்கு வெளிநாடுகளுக்கு கொண்டு போக வேண்டும், வெளிநாடுகளுக்கு கொண்டு போக முடியாத நிர்பந்தம் இருக்கிறது. அலாட் பண்றான் இல்ல, எவ்வளவு அநியாயம் யோசிச்சு பாருங்க. உணவு கிடையாது, மருந்து கிடையாது, எப்ப மௌத்தா போகும்னு தெரியாது. பெற்றோர் பிள்ளைகளுடைய கைகளில் பெயர் எழுதுவார்கள். பல விடுத்தம் பார்த்திருப்பிய, காசாவினுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளில் கைகளில் பெயர்களை எழுதுவார்கள், முகமது, அகமது, இலியாசு, மூசா என்று எழுதுவார்கள். மீடியாக்காரன் கேட்கிறான், ஏன் பிள்ளைகள்ல உடம்புல பெயர் எழுதுறிய? இல்ல, மௌத்தா போனா யார் மௌத்தா போனான்னு தெரியணும்ல. ஏனென்றால் எப்பொழுது மரணம் வரும் என்பது அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்.
நம்ம அடுத்த நிமிஷம் மௌத்தா போயிடலாம், அடுத்த நிமிஷம் நம்மளை கொன்றுவான். இவ்வளவு அநியாயங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கும் போது இஸ்ரேலிய ராணுவம் என்ன செய்து, இன்னைக்கு 231 நாள் இன்ன வரைக்கும் காசாவை கைப்பற்ற முடியவில்லை. ஒரு சம்பவம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் எப்படியாவது பாலஸ்தீனத்தை மீட்டு விட வேண்டும் என்பதில் உச்சகட்டமாக போராடிய ஒரு தலைவர் தான் யாசர் அரபார். பிற்பட்ட நாட்களில் அவர் பலவீனப்பட்டாலும் ஆரம்ப கட்டங்களில் ரொம்ப போல்டாக நின்ற ஒருவர். இந்த யாசர் அரபாத்துடைய காலம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக உக்கிரமான காலகட்டமாக இருந்தது. அப்ப 2-4 பேர் சேர்ந்து, பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் 2 பேரும், நாஜி படைகளைச் சேர்ந்த 2 பேரும் சேர்ந்து 4 பேர் மொத்தமாக இஸ்ரேலுடைய, பிரான்சுக்கு சொந்தமான, இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானத்தை கடத்துகிறார்கள். கடத்தி எங்க கொண்டு போய் இறக்குறாங்க, இடியமின் ஆட்சி செய்த நாட்டில் கொண்டு போய் இறக்குகிறார்கள். இப்போ உகாண்டாவில் கொண்டு போய் இறக்கிட்டாங்க. இறக்கினா இந்த சம்பவத்துக்கு ஆப்ரேஷன் என்டபே என்று சொல்லுவார்கள். ஆப்ரேஷன் என்டபே என்கிற பேரில் இந்த சம்பவம் சினிமா படங்களாகவும் எடுத்து விட்டார்கள், பல புத்தகங்களாகவும் எழுதி விட்டார்கள். இந்த ஆப்ரேஷன் என்டபே, என்டபே விமான நிலையத்தில் இஸ்ரேலுடைய கப்பல் போய் இறங்குகிறது, விமானம் போய் தரை இறங்குகிறது. யாரு கொண்டு போறா? பாலஸ்தீன போராளிகள் கடத்தி கொண்டு செல்கிறார்கள். 92 பேர் அதிலே இருக்கிறார்கள். இந்த 92 பேர் பயணிகளோடு போய் ஏன் அவங்க உகாண்டாவை தேர்வு செஞ்சாங்கன்னு கேட்டா, உகாண்டாவினுடைய அதிபர் இடியமின் அதற்கு முன்பு வரைக்கும் பாலஸ்தீனம் என்றால் என்னவென்று பேசாமல் இருந்த ஒருவர். இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக அப்போதிருந்த கியூபாவினுடைய, அதாவது லிபியாவினுடைய ஜனாதிபதி முஅம்மர் கதாபியோடு ஏற்பட்ட ஒரு தொடர்பினூடாக பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறத்தான் வேண்டும் என்கிற நிலையை அவரும் எடுக்கிறார். அதனால நமக்கு சூட்டபலான ஒரு நாடு உகாண்டா தான். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் இன்கேஸ் உள்ள வந்து அடிக்க வந்தான்னா யோசிக்காம திருப்பி அடிக்கிற ஒரு ஆள் இருப்பான்னா அவன் இடியாமினா தான் இருக்க முடியும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. கொண்டு போய் உகாண்டாவினுடைய என்டபே விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்கி விட்டார்கள். 92 பயணிகள் இருக்கிறார்கள். பயணிகள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்படுகிறார்கள். ஆயுத முனையில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மந்திர ஆலோசனை செய்கிறார்கள், எப்படி மீட்டெடுப்பது. இடியாமினோட எல்லாம் போய் பேச முடியாது, அந்த நம்மளோட பேச ரெடி இல்லை. அமெரிக்கா சொன்னா கூட கேட்க மாட்டான். நானும் நம்ம மக்களை வெளியேற்றணும், எப்படி செய்யறது. ஏன்னா அந்த இஸ்ரேலிய பயம் உருவாக்கப்பட்ட இடம் இதுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் அந்த டேலண்ட் ஆனவன் அதெல்லாம் இந்த இடத்துல தான் உருவாகுது. காட்டுறாங்க என்ன பண்றாங்கன்னா, ஒட்டனடியா அமெரிக்காவோட பேசி மிக முக்கியமான 2 விமானங்கள் வாங்கப்படுகிறது. ஒரு விமானம் உகாண்டாவினுடைய விமானத்தினுடைய வடிவத்திலேயே வாங்கப்படுகிறது. அதற்குள் உகாண்டாவினுடைய ஜனாதிபதி இடியமின் வெளிநாட்டுக்கு சென்றால் திரும்பி வருவதை போன்று அவரை போன்ற ஒருவரை தயார் செய்கிறார்கள். இடியமின் பயன்படுத்தக்கூடிய ஒரு கார் தயார் செய்யப்படுகிறது. அதாவது இடியமின் வெளிநாடு போய் வருவாரு, வந்து இறங்கினத்தோடு அந்த கார்ல ஏறுவாரு, போவாரு. இதுதான் வளமை. இதே மாதிரி ஒரு விமானத்தை ரெடி பண்றாங்க. ஏன்னா என்டபேல நம்ம போய் இறங்க போறோம், உடனே உகாண்டாவினுடைய ராணுவம் நம்மளை பார்த்தா பிரசிடென்ட் எங்கேயோ போயிட்டு வர்றாருன்னு நினைக்கணும். இதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்டபே விமான நிலையத்தை கட்டியவர்கள் அன்றைய நேரத்திலேயே யூதர்கள். அவங்க தான் அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்தாங்க. ப்ளூ பிரிண்ட் கையில் இருந்துச்சு, எடுத்து பார்த்தாங்க எங்க எங்க எது எது இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு விமானத்தை ரெடி பண்ணி, 2 விமானத்தையும் ரெடி பண்ணி 3 விமானம் போய் தரை இறங்கும். இறங்கும் போது ஜனாதிபதி, உகாண்டாவினுடைய ஜனாதிபதி வந்து இறங்குவதை போன்று இரவுல தான் போய் இறங்குவாங்க. காட்சிப்படுத்தப்படும். வெளியில் அவர் கார விமானத்தை விட்டு வெளியே வருவார், கார்ல வருவார். அங்க ஒரே ஒரு மிஸ்டேக் நடக்குது. என்னன்னு கேட்டா, அது வரைக்கும் இடியமின் பயன்படுத்திய கார் கருப்பு கலர் கார், திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளை கலர் காரை மாத்திருக்கிறாரு. அது இவங்களுக்கு தெரியல, அதனால கருப்பு கலர் கார்ல வர்றாங்க. அது மட்டும்தான் என்டபே விமான நிலையத்தில் ராணுவம் மோப்பம் பிடித்த இடம். நம்ம பிரசிடென்ட் இல்லையே இது, பிரசிடென்டுடைய கார் இது இல்லையே, இந்த மாதிரி யோசிச்சிடுறாங்க. ஆனாலும் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது உள்ள இறங்கினாங்க, திடுதிடுன்னு உள்ள போனாங்க. கொல்ல வேண்டியவனை கொண்டு அவங்கள 92 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் கொல்லப்பட்டார். 91 பேரை உயிரோடு மீட்டு கொண்டு மீண்டும் இஸ்ரேலுக்கு பறந்து வந்தார்கள். இதற்கு பேர் ஆபரேஷன் என்டபே. அன்றைய காலகட்டங்களிலேயே அவர்கள் செய்த வீர தீர செயலாக பார்க்கப்பட்டது. இதை மனசுல வச்சுக்கிறீங்க.
அக்டோபர் 7ஆம் தேதி அடிக்கிறாங்க. அடிச்சதோட மந்திர ஆலோசனை, வார் கேபினட் உண்டாக்கப்படுகிறது. வார் கேபினட்ல கேலன் பேசுறாரு, நோ ப்ராப்ளம், ஆபரேஷன் என்டபே பண்ணுவோம். அதே ஆபரேஷன் என்டபே சிஸ்டம், உள்ள போறோம், அடிக்கிறோம், நம்ம ஆக்களை தூக்குறோம், வெளியே வர்றோம், இதுதான் திட்டம் என்றார்கள். ஆபரேஷன் என்டபே தரைக்கு மேல நடந்தது. காசா யுத்தம் தரைக்கு கீழே நடக்குதுங்கிறது கேலண்ட்டுக்கு யோசனைக்கு வரல. அதனால என்ன முடிவெடுத்தாங்கன்னா, உள்ள போவோம், ஹமாஸை அழிக்கிறோம், எங்கள் ஆட்களை மீட்டுக் கொண்டு வருகிறோம். வெறும் 10 நாட்கள் என்றார்கள். உள்ள நுழைஞ்சி 3வது நாள், இன்னொரு 1 மாசம் எடுக்கும் என்றார்கள். 1 மாதம் கடந்தது, ஒரு 3 மாசத்துல ரிட்டர்ன் வந்துருவோம். 3 மாசம் கடந்தது, பயப்படாதீங்க, 6வது மாசம் காசா நம்ம கிட்ட. இன்னைக்கு 7 மாசம் கடக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவின் உளவுத்துறை வெளியிட்ட ஒரு செய்தியை பாலிட்டிகோ எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரேலால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கவே முடியாது. நம்ம சொல்லல, ஜசீரா சொல்லல, வேற என்ன பத்திரிகையும் சொல்லல, பாலிட்டிகோ சொல்லுகிறது, உளவுத்துறை, அமெரிக்காவின் உளவுத்துறை சொல்வதாக சொல்லுகிறது, உங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சொன்ன எதையும் செய்யல. நீங்க ஆபரேஷன் என்டபேண்ட் உள்ள போனீங்க, ஆனால் எதையும் உங்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. என்ன செய்யறீங்கன்னா, மக்களை கொல்கிறார்கள், பொதுமக்களை அழிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுல கஅபாவினுடைய நிழலிலே தன்னுடைய சால்வையை கீழே விரித்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அலா தஸ்தன்சிருலனா, அலா ததுல்லாஹல்லனா, எங்களுக்காக அல்லாவிடத்தில் உதவி வேண்ட மாட்டீர்களா, எங்களுக்காக அல்லாவிடத்தில் கையேண்ட மாட்டீங்களா, அடிக்கிறாங்க, கொள்றாங்க, அழிக்கிறாங்க, இருக்க முடியலை. இது மக்காவினுடைய காலகட்டம், ரசூலுல்லாவே கஅபாவோட நிழல்ல சால்வையை போட்டு தூங்கிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த நேரத்தில் வந்து கேட்குறாங்க, முடியலை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட உதவி கேளுங்களே, துவா கேளுங்களே அப்படின்னு கேட்கும்போது கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹுவை பார்த்து திருப்பி கேட்கிறார்கள், ஹப்பாபே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்ம யாரை பற்றி பேசுவோம்? மக்காவில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி பேசுவோம். ரசூலுல்லா மக்காவில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி பேசுவாங்களா? ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா ஹப்பாபே? கழுத்து வரைக்கும் பூமிக்குள் நட்டு வைக்கப்படுவார்கள். பூமியில் குழிய தோண்டி கழுத்து வரைக்கும் இறக்குவாங்க. ரம்பத்தை கொண்டு வருவார்கள். மரம் அறுக்கிற ரம்பம் தெரியுமில்ல, ஒருத்தர் மேலே நிற்பான், இன்னொருத்தன் கீழே நின்று அறுத்துக்கிட்டு இருப்பாங்களே ரம்பம். இப்போ மெஷின் ஆகிடுச்சு, எல்லாம் கரண்டில் வந்துருச்சு. அந்த ரம்பத்தை கொண்டு வந்து இரண்டாக பிளப்பார்கள். அப்படி பிளக்கப்பட்டும் அவர்களுடைய ஈமானை விட்டு அவர்கள் வெளியேறவில்லை. இரண்டாக பிளக்கப்படும் ஹப்பாபே. இரும்பு சீப்புகளை கொண்டு வந்து சூடாக்கி நெருப்பிலே போட்டு முதுகை வாரி இழுப்பார்கள். தசைகளை பீத்து கொண்டு நரம்புகளை எல்லாம் உராசி கொண்டு அது வெளியே வரும். அவர்கள் தங்களுடைய ஈமானை விட்டு வெளியேறவில்லை ஹப்பாபே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். காலம் இப்படியே இருக்காது ஹப்பாப். நீங்க நினைக்கிற மாதிரி எப்பொழுதும் அடி வாங்கிக்கிட்டே இருப்போம் நினைக்கிறீங்களா? எப்பொழுதும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம் நினைக்கிறீங்களா? அப்படி நடக்காது ஹப்பாபே. காலம் மாறும், அல்லாஹ் விடிவை தருவான். ஒரு காலம் வரும், யமனிலே இருக்கக்கூடிய சன்ஆவில் இருந்து ஹதர மௌத்து வரைக்கும் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக பயணிப்பாள். அவள் பயணிக்கிற போது அவளுடைய ஆட்டை ஓனாய் கடித்து விடுமோ என்று மட்டும்தான் பயப்படுவாளே தவிர, என்னை யாரும் கற்பழித்து விடுவார்களோ என்று பயப்பட மாட்டாள், என்னை கொன்று விடுவார்களோ என்று பயப்பட மாட்டாள். அப்படியான ஒரு நிம்மதியான காலகட்டம் வரும். ஆனா என்ன, நீங்க தான் அவசரப்படுறீங்க என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காசாவினுடைய செய்தி எல்லாம் பார்க்கல, இந்த ஹதீஸை எல்லாம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாவிடத்தில் சஹாபாக்கள் போய் கேட்டதை போலவே இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கத்தாரிடத்தில் கேட்கிறார்கள், சவுதி இடத்தில் கேட்கிறார்கள், எகிப்திடத்தில் கேட்கிறார்கள். ஆனாலும் நம்பிக்கையை தளர விடவில்லை. என்ன நடந்தாலும் நாங்கள் எதிர்கொண்டுதான் ஆகுவோம் என்றும் நிற்கிறார்கள், உதவி கேட்கிறார்கள். ஆனா அந்த விடாப்பிடியோடு தங்களுடைய சுதந்திரத்தை நோக்கிய பயணத்தில் அவர்கள் விடாமல் நிற்கிறார்கள். கடந்த 1 மாதங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். இஸ்ரேலுடைய தாக்குதலில்
பாலஸ்தீன போராளி குழுவாக இருக்கிற ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் ஆன் தி ஸ்பாட் ஒரே இடத்தில் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய 3 மகன்கள், அந்த மகன்களுடைய 3 பிள்ளைகள், 3 பேர பிள்ளைகள், மொத்தம் 6 பேர் கொல்லப்படுகிறார்கள். இஸ்மாயில் ஹனியா கத்தாரில் இருக்கிறாரு. அவர் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. ஒருத்தர் விறுவிறுண்டு ஓடி போய், எக்ஸ்கியூஸ் மிஸ், உங்க 3 பிள்ளைகளும் 3 பேர பிள்ளைகளையும் இஸ்ரேல் கொண்டுட்டாங்க, அப்படி லைவாக போகுது, கொண்டு போய் காட்டுறாங்க. இப்படி எடுத்து பார்க்குறாரு. இந்நாள் இல்லாஹி வைன்னா இலேஹி ராஜுவன். அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான், போங்க, தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். என் பிள்ளையில கொண்டுட்டாங்களா, எனக்கு இப்படி நடந்துருச்சா, அவ்வளவுதானா? அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி அப்படியெல்லாம் ஆகல. எப்படி நினைக்கிறாரு, அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டால் இன்னாலில்லாஹி வைன்னா இலைஹி ராஜூன் என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். அதுதான் மூமின்களுடைய பண்பு. இன்னாலில்லாஹி வைன்னா இலைஹி ராஜூன். அடுத்த வேலையை பாருங்க. அன்றைக்கு கொல்லப்பட்ட 6 பேரோடு இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இதுவரைக்கும் கொல்லப்பட்டவர்கள், இந்த அக்டோபர் 7 தேதிக்கு பிறகு 64 பேர். இந்நாளில்லாஹி வைன்னா இலைஹி ராஜூன். ஒரே குடும்பம், ஹமாஸினுடைய தலைவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 64 பேர் இந்த வாரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் தளரவில்லை. ஏன்னா சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும், நாங்கள் போராடியே ஆக வேண்டும், நாங்கள் இதற்காக நின்றே ஆக வேண்டும் என்று ஹனியா இதற்காக அவருடைய முழு நாட்களையும் செலவழித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த யுத்தத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் ஆயுதங்கள் மட்டும் சண்டை பிடிக்கல, அதையும் புரிஞ்சுக்கிறங்க. ஆயுதங்கள் சண்டை பிடிக்கிற அதே நேரம் இன்னொரு சண்டையும் நடக்கிறது. கூகுளுடைய ஊழியர்கள் கூகுளுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், அமேசானுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டு ஆளே இல்லாமல் காசாவிலே ஆட்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள். அமெரிக்கா களமிறங்கி இருக்கிறது, இஸ்ரேல் களமிறங்கி இருக்கிறது, பல வல்லரசு நாடுகள் களமிறங்கி இருக்கிறது. அத்தனை நாடுகளும் சேர்ந்துதான் காசாவை அழிக்க நினைக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வினுடைய உதவி, இன்றைக்கு 231 நாட்களாகியும் 35,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 25,000 பேர் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நார்த்து காசா, சென்ட்ரல் காசா, சவுத்து காசா, இப்ப ரஃபா, இதுவரைக்கும் தாக்குதல் நடக்கிறது. தொடர்ந்து அவர்கள் அதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்களே தவிர அவர்கள் சளைக்கவில்லை. மெர்காவா டேங்க் ஒரு டேங்க் இருக்குதுங்க, இந்த யுத்தத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மெர்காவா டேங்க் வந்து கிட்டத்தட்ட பல மில்லியன்கள் டாலர்கள் செலவழித்து செய்யக்கூடிய ஒரு டேங்க். உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 பாதுகாப்பு யுத்த டேங்கி என்று சொல்லுவார்கள். யுத்த டேங்கி தான் அது, நம்ம நாட்டில் யுத்த டேங்கின்னு சொல்லுவோம்ல, அதான் மெர்காவா டேங்க். உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 டேங்குகளில் இஸ்ரேலுடைய மெர்காவா தான் நம்பர் 1. இந்த டேங்குகள் இதுவரைக்கும் 2,500 மேற்பட்ட டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அழிக்கிற, அவர்களுடைய அழிக்கப்படுகிற ஆயுதம் பல மில்லியன் பெறுமதியானது, அழிக்கிற ஆயுதம் வெறும் $570 பெறுமதியானது. வெறும் $570, 300 570 பெருக்கி பாருங்க எவ்வளவு வரப்போகுதுன்னு, அவ்வளவுதான் சொற்ப காசு. அதுல செஞ்சதுனால 2,500 மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை அழித்திருக்கிறார்கள். இவ்வளவு தாக்குதல்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து கொண்டிருந்தும் காசாவை ஜெயிக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா, ரெண்டே தான். ஒன்னு ஈமானிய பலம், ரெண்டாவது சுதந்திர வேட்கை. இந்த இரண்டும் தான் அவர்கள் அதற்காக போராடி கொண்டிருப்பதற்கான காரணங்களாக ஆகியிருக்கிறது. இந்த நிலையில் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு உள்ளே ஒரு நாடு உள்ளே நுழைந்தது. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், நேரம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த நாடு யாரு, சவுதி அரேபியா இல்லை. நான் பேசுற நேரத்தில் சில பேருக்கு சில மனசங்கடங்கள் ஏற்படுகிறது, அதுக்கு நான் பொறுப்பல்ல. சவுதி அரேபியாவை குறை சொல்லுகிறார், அரபு நாடுகளை குறை சொல்லுகிறார். நான் அரபு நாட்டில் சவுதியை மட்டும் குறை சொல்லலை, டர்க்கியை குறை சொல்கிறேன், எகிப்தை குறை சொல்கிறேன். நலவு சொன்னால் நலவு, அது வேற. ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய 5 நாடுகளில் முதன்மை நாடு சவுதி அரேபியா. வெறும் அறிக்கை வெளியிட்டு விட்டு சும்மா இருக்கிறார்கள். நேட்டோ நாடுகளில் அதிகமான ஆயுதங்களை குவித்து வைத்து அதிகமான இராணுவத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாடு டர்க்கி, துருக்கி. ஆனால் அவர்களும் அறிக்கையை வெளியிடுகிறார்கள், சில பல உதவிகளை செய்கிறார்கள், அத்தோடு நின்று கொள்கிறார்கள், வேறு எதையுமே பண்ணலை. இப்படியான நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்கா சீனுக்குள்ளே வர்றாங்க. தென்னாப்பிரிக்கா கருப்பாக இருப்பாங்க,
வெறுப்பா இருப்பாங்க. தென்னாப்பிரிக்க மக்கள் அப்படித்தானே பார்க்கறதுக்கு, சவுத் ஆப்பிரிக்கா காரண்டா இப்படி தாண்டா, இந்த மாதிரி இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு குரூப்பு சீனுக்குள்ள வர்றாங்க. எங்க வர்றாங்க? நேர ஐசிஜேக்கு போறாங்க, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போறாங்க. போய் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் ஜனவரி மாதம். அதற்கு பிறகு ஐசிசிக்கு போகிறார்கள், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு போகிறார்கள். போய் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். எதற்காக தெரியுமா? காசா மீதான தாக்குதல்கள் இன அழிப்பு என்று தீர்ப்பு கொடுக்க வேண்டும், ரஃபா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ரெண்டு கோரிக்கையை முன்வைத்து தான் சவுத் ஆப்பிரிக்கா நீதிமன்றத்திற்கு சென்றது. சர்வதேச நீதிமன்றத்திற்கும் செல்கிறது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் செல்கிறது. பல நாள் வாத பிரதிவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாடு யாருக்குரிய நாடு? நெல்சன் மண்டேலாவுக்குரிய நாடு. நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்கா சுதந்திரம் கிடைத்த அன்று சுதந்திர உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். சுதந்திரம் கிடைத்ததையொட்டி பேசுகிறார். பேசும்போது நெல்சன் மண்டேலா சொல்லுகிறார், எங்களுடைய நாடு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக மக்களே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய நாடு முழுமையாக சுதந்திரம் பெறவே இல்லை. என்றைக்கு காசா உள்ளிட்ட பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேலிடமிருந்து சுதந்திரம் கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் நமக்கும் சுதந்திரம் கிடைத்ததாக முடிவாகும் மக்களே என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா தன்னுடைய நாட்டின் சுதந்திர பேருரையில். அந்த நெல்சன் மண்டேலாவினுடைய நாடு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஐசிஜேக்கு போனாங்க, அவங்க தான் ஐசிசிக்கு போனாங்க. அரபு கண்ட்ரி செவங்களும் போகல. கடைசியிலே அல்லாஹ்வினுடைய அருள், இன்றைக்கு ஐசிஜேயினுடைய தீர்ப்பு சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. ரஃபாவினுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், நிறுத்த மாட்டாங்க அடிப்பாங்கிறது ஐசிஜேக்கு தெரியும். ஆனால் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட இருக்கிறது நெத்தன்யாவுக்கும் கேலண்ட்டுக்கும் எதிராக. அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டால் சர்வதேச நீதிமன்றத்தின் விதிமுறை பிரகாரம் ரோம் சட்டத்தில் கையெழுத்திட்ட அத்தனை நாடுகளும் அந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணும். அமெரிக்காவும் இந்தியாவும் சீனாவும் இன்னும் ஒரு நாடு சம்திங், நாலு நாடுகள் மட்டும்தான் அதில் சைன் பண்ணலை. இப்படி சைன் பண்ணின நாடுகளுக்கு என்ன இக்கட்டு வரும்னா, இன்கேஸ் நெத்தன்யாகு வருவாரா இருந்தா அவரை அரெஸ்ட் பண்ணணும், அந்த தீர்ப்பு வந்துருச்சுன்னா. இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த தீர்ப்பும் வர இருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமை இன்றைக்கு மாறி வருகிற நேரத்தில் நம்முடைய அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் உண்மையில் பாராட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய நாட்டு ஜனாதிபதி சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற ஒரு ஃபண்டை அறிவித்தார். பாராளுமன்றத்திலே இரண்டு தடவைகள் அது தொடர்பான பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டு வாத பிரதிவாதங்கள் நடத்தப்பட்டது. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பாலஸ்தீனத்திற்காக வந்து நின்றார்கள். அதே போன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், நெத்தன்யாகு இன அழிப்பு தான் செய்கிறார், அதை சொல்வதற்கு நான் பயப்பட மாட்டேன் என்று பகிரங்கமாக சொல்லியிருந்தார். இப்படி பெரும்பான்மை சிங்கள தலைவர்களே அதற்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வந்து நிற்கிற நிலையில அரபு நாடுகள் மௌனித்து போயிருக்கிறது, அமைதி காத்து கொண்டிருக்கிறது. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால், உங்களை நோக்கி உங்களை அழிப்பதற்காக பசி பிடித்தவர்கள் சாப்பாட்டு தட்டை நோக்கி எப்படி விரைந்து வருவார்களோ அதே போன்று எதிரிகள் முஸ்லீம்களை அழிப்பதற்காக படை திரண்டு வருவார்கள் என்று சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, அமீன் கில்லத்திம்பினா யௌமைதீன் யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அன்றைய காலகட்டத்திலும் இப்போ மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருப்போமா என்று சொல்லும்போது, இல்லை, நீங்கள் அதிகமான மக்கள் இருப்பீர்கள். எதுவரைக்கும் அதிகமான மக்கள் இருப்பீர்கள் என்றால், வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற நுரைகள் அளவுக்கு இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே வகுன் இருக்கும். வகுன் என்றால் என்ன யார சொல்லலாம்? மல் வகுன் என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள். கராஹியத்துல் மவுத், வஹுப்பு துன்யா என்றார்கள். உலகத்தை ஆசை வைப்பீர்கள், மரணம் வந்து விடுமோ என்று பயப்படுவீர்கள். உலகம் 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 நினைப்பீங்க, இன்னைக்கு செத்துருவோமோ நாளைக்கு செத்துருவோமோ, அவன் கொன்றுவானோ இவன் கொன்றுவானோ என்று பயந்து கொண்டே இருப்பீர்கள். அப்படி உங்கள் தலைவர்களுடைய உள்ளங்கள் மாறிவிட்டால் கண்டிப்பாக இப்படியான அழிவுகள் வரும் என்றார்கள். இன்னைக்கு காசாவினுடைய பெரும் அழிவுக்கு காரணம் நம்முடைய அரபு நாடுகளின் முதுகெலும்பில்லாத்தனம், ஐநா சபையில் அவர்கள் முதுகெலும்போடு நிற்காத தனம். எனவே இந்த ஹதீஸ்கள் காட்டுகிற வழிமுறையே என்னன்னு சொன்னால், நாம் முதுகெலும்போடு நிற்க வேண்டும். நம்முடைய சமூகத்துக்கு ஒரு கஷ்டம் வருகுதா, துன்பம் வருகுதா,
நம்ம ஜனநாயக ரீதியில் நம்ம உண்மைதான் பேசுகிறோம், சத்தியத்தை தான் பேசுகிறோம்னு வந்தால் அதை தைரியமாக எடுத்து சொல்வதற்கு நாம் பயப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. நாம் தைரியமாக அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நம்முடைய சமூகத்திற்காக, நம்முடைய மக்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக என்றைக்கும் குரல் கொடுப்பதற்கு நாம் தயங்கிவிடக்கூடாது. அப்படி குரல் கொடுப்பதை தீவிரவாத முத்திரை குத்த முனைந்தால் அதற்கு எதிராகவும் நாம் பேச வேண்டும். பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது தீவிரவாதமும் இல்லை, இஸ்ரேலை எதிர்ப்பது பயங்கரவாதமும் இல்லை. பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது ஜனநாயகம், ஆதரிப்பது நம்முடைய கடமை. அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய மூன்றே காரியங்கள். ஒன்று, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் கேளுங்க, அழுது புலம்புங்க, கெஞ்சி கேளுங்க. அத்வா முகுல் இபாதா என்றார்கள் ரசூலுல்லா. உங்களுடைய இபாதத்துக்களின் தலையே துவாதான் என்றார்கள். எனவே மறக்காமல் ஒவ்வொரு தொழுகையிலும் கையேந்துங்கள். என்னுடைய பிள்ளை நன்றாக சாப்பிடுகிறாள். காசாவினுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்திற்கு குடிப்பதற்கு வெறும் 3 லிட்டர் தண்ணீர் தான் கிடைக்கிறது. என்னுடைய குழந்தைக்கு சிறப்பான மருத்துவம் கிடைக்கிறது. காசாவினுடைய பிள்ளைகளுக்கு மருந்துகள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தஆலா வெற்றியை தருவான் என்பதில் மாற்றமே இல்லை. கண்டிப்பாக இந்த முறை இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன விடுதலை சுதந்திர நாடு அடையும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரத்தான் போகிறது இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் சாதாரணமா நிற்காது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அமெரிக்காவில் 50க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாதையில் இறங்கி போராடுகிறார்கள். அவங்க முஸ்லிமா? அவங்க யாரு? அமெரிக்காவை சேர்ந்த யூதர்கள், அமெரிக்காவில் வாழ்கிற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நியாயத்திற்காக வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். எனவே அந்த மக்களே இன்றைக்கு வீதிக்கு வந்து நிற்கிறார்கள். அப்படி வீதிக்கு வந்து நிற்கிற போது அந்த மக்களுடைய போராட்டங்களும் நமக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு சர்வதேச நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரண்டு நிற்கிறது. ஐரோப்பிய யூனியனுடைய 27 நாடுகளில் இதுவரைக்கும் 8 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி சுதந்திர நாடாக அறிவித்து விட்டது. 2 நாட்களுக்கு முன்பதாக நார்வே பாலஸ்தீனத்தை தனி சுதந்திர நாடாக அறிவித்திருக்கிறது. ஸ்பெயின், அதே போன்று அயர்லாந்து, மால்டா உள்ளிட்ட 5 நாடுகள் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக, இந்த மாதம் 28ஆம் தேதிக்கு முன்பதாக நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீனத்தினுடைய வெற்றி, பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரம் வெகு தொலைவில் இல்லை, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய ஜனநாயக ரீதியிலான இது போன்ற போராட்டங்கள், நம்முடைய துஆக்கள். கொழும்பிலே ஆரம்பித்தோம், இன்றைக்கு 2வது போராட்ட களமாக இந்த காசாவை பற்றிய மக்களுக்கு தெளிவூட்டுகிற, மக்களை ஜனநாயக ரீதியில் பழக்கப்படுத்துகிற நிகழ்வாக இன்றைக்கு காத்தான்குடிக்கு வந்திருக்கிறோம். எனவே அத்தனை பேரும் ஜனநாயக ரீதியில் பாலஸ்தீனத்திற்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள், பயந்து விடாதீர்கள். தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். பயங்கரவாதம் எந்த உருவத்தில் வந்தாலும் அது இல்லாமலாக்கப்பட வேண்டும். ஆயுதத்தை தூக்குவதற்கு, ஆயுதத்தை எடுத்து இன்னொரு அப்பாவியை கொள்வதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. அப்படி கொன்றால் அவர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் தான் என்கிற வட்டத்துக்குள் இஸ்ரேல் 100% பயங்கரவாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலிய பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரத் அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.